அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் மகா போனை வைத்துக் கொண்டு மத பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் அந்த பிரசங்கத்தில் இந்து மத கடவுள் வழிபாட்டை குறை சொல்வதற்காக ஏ மானிடர்களே நீங்கள் நடக்கின்ற சாலைகளிலே போடப்பட்டிருப்பது கல் உங்கள் விட்டு வாயிற்படியில் போடப்பட்டிருப்பதும் கல் குளக்கரையில் துணி துவைக்க பயன்படுவதும் கல் நீங்கள் வணங்கும் கடவுள் அதுவும் கல் ஒரு காலத்தில் உங்கள் கால்பட்ட கல்லைத்தான் இப்பொழுது கோவிலில் வைத்து கடவுள் என்று சொல்கிறீர்கள் அதற்கு சக்தியும் இல்லை வணங்குகிற உங்களுக்கு புத்தியும் இல்லை என்று பாதிரியார் பேசிக்கொண்டே போகிறார் இடையில் புகுந்த ஒரு சிறுவன் அவரது பேச்சை தடுத்து நிறுத்தி எனக்கு ஒரு சந்தேகம் கொஞ்சம் விளக்க முடியுமா என்று கேட்க அந்த சிறுவனை ஏற இறங்க பார்த்த பாதிரியார் கூடியிருந்த கூட்டத்தை நோக்கி மிக்க மக்களே இதோ இந்த சிறுவன் என்னிடம் கேள்வி கேட்கப் போகிறான் நான் இப்பொழுது அவன் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கப் போகிறேன் உங்கள் கவனத்தை என்பால் திருப்புங்கள் என்றார் சிறுவன் கேட்டான் நம்மோடு பிறந்த ஒரு பெண்ணை என்னவென்று சொல்வோம் தங்கை என்போம் தமக்கை என்போம் சகோதரி என்போம் என்றார் பாதிரியார் நம்மை பெற்றவளை எப்படி சொல்வோம் தாய் என்போம் அன்னை என்போம் அம்மா என்போம் நாம் மணந்து கொள்ளும் ஒரு பெண்ணை மனைவி என்போம் துணைவி என்போம் இல்லத்தரசி என்போம் இந்த மூன்று உறவும் உங்களுக்கு இருக்கிறதா தெரிந்துதான் கேட்கிறாயா சிறுவனே தாயில்லாமல் யாரும் பிறக்க முடியாது எனக்கு தாயும் இருக்கிறார் மனைவியும் இருக்கிறார் என்று ஏளனமாக பாதிரியார் பதிலளித்தார் உடலால் உணர்வால் உறுப்புகளால் மூவரும் ஒரே தன்மை கொண்டவர்கள் தான் இல்லையா என்று அந்த சிறுவன் கேட்டான் பாதிரியார் ஆமாம் என்றதும் உங்கள் மனைவியிடம் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைக்கும் உங்கள் தாய் தங்கைகளிடம் நடந்து கொள்ளும் முறைக்கும் வேறுபாடுகளும் வித்தியாசமும் இருக்கிறதா இல்லை மூவரையும் ஒரே தான் பார்க்கிறீர்களா என்று சிறுவன் கேட்டதும் மொகாஃபோன் கீழே விடுகிறது பாதிரியாரின் வாய் வார்த்தைகளின்றி திறந்தபடியே இருக்கிறது கூடியிருந்த கூட்டத்தார் பிரமிப்பும் பெருமிதமும் கொண்டு அந்த சிறுவனின் தோற்றத்தையும் வயதை மீறிய அறிவையும் போற்றி பாராட்டினர் பாதிரியார் தான் செய்த தவறுக்காக தன்னை குறுக்கி கொண்டு அந்த சிறுவன் முன் வந்து தம்பி இப்போது என் முதுகு மட்டும் உன் முன்னால் வளைந்திருக்கவில்லை என் அறிவும் ஆணவமும் வளைந்துதான் இருக்கிறது எங்கள் மதத்தின்பால் கொண்ட ஈடுபாட்டால் சொல்லின் ஆழம் புரியாமல் பேசிவிட்டேன் மன்னித்து விடப்பா என்று சொல்ல பிற மதத்தை குறை சொல்லி உங்கள் மதத்தை வளர்க்க பார்க்காதீர்கள் உங்கள் மதத்தின் மேன்மையை பிறருக்கு புரியவையுங்கள் பிடித்திருந்தால் அவர்கள் உங்களை தொடரட்டும் அதற்கு தடையாக இங்கே எவரும் இருக்க மாட்டார்கள் எல்லா மதத்திலும் மையப் பொருளாக தான் இருக்கின்றான் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றான் அந்த சிறுவன் நன்றி